வணக்கம். மூலிகை மருத்துவ சேனலுக்கு வர இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலை எப்படி இருக்குன்னாக்கா, கொரோனா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நோய் நம்மளைய ஆட்கொண்டு இருக்கு. இப்போ அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பொருளோ அந்த பொருள் மேலே விழுகும்போது அது ஒவ்வொரு பொருளுடைய அதனுடைய மாற்றத்தை பொறுத்து அது 10 மணி நேரம், 20 மணி நேரம், 40 மணி நேரம்னு உயிர் வாழுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டோம்னாக்கா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டோட கையில் பிடிச்சிக்கிட்டு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது தேவையில்லாத விளைவுகள் நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ ஒரு தப்பை பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, பெரியவங்க எந்த ஒரு உணவுப் பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதை இம்மிடியேட்டாக ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. எப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் தான். இப்போ நான் சாப்பிட கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, அந்த பொருளை இன்னொரு ஒரு டப்பாவில் மாற்ற போகிறேன்னாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய எந்த பொருள் ஒரு பாக்ஸில் வைக்க போகிறோமோ அதை நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்த உணவுப் பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த பாக்கெட்டை ரிமூவ் பண்ணி போட்டு ஒரு நான் சொன்ன மாதிரியே இருக்குன்னே இப்போ சாப்பிட போகிறோம்னா அந்த தட்டில் வச்சு கொடுத்துருங்க. இப்படி இல்லைன்னாக்கா ஒரு கண்டெய்னரில் அதை சேஃப்டி பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த பொருள் என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த தொற்று ஆனது ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள்லேருந்து வருதுன்னு சொல்லும்போது அதை நான் அதுலேருந்து இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் எடுத்து அதை தூக்கி உரமாக போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய குழந்தைக்கு ஒரு சேஃப்டியான விஷயம் என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் பெரியவங்க, ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, நம்ம தான் என்ன செய்யணும், இதை கடைபிடிக்கணும். நான் இந்த மாதிரி சேஃப்டியாக ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த நோய் தொற்று, பெரியவங்களுக்கும் நோய் தொற்றுன்றது நம்ம சுதாரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நோய் அப்படின்றது இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இது பரவல்னால வரக்கூடிய விஷயத்தினால தான் நம்ம இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னுடைய ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பழங்களை எப்படி உபயோகப்படுத்தணும், அதை கொண்டு வந்து எப்படி சேஃப்டி பண்ணணும்னு சொல்லி, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் காய்கறிகளில் எப்படி உபயோகப்படுத்தணும், அதை எப்படி சேஃப்டி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் குழந்தைங்களுக்கு இதை இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணி கொடுங்க. நோய் இல்லாத உலகமாக மாற்றுவோம். வணக்கம்.